எல்லாருக்கும் உனக்கு இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தென்னை செடி வந்து எந்த செடி வச்சாக்க ஃபுல்லா காய் வரும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் போயிருந்தோம். அங்க வந்து மாடு ஓட்டின் போயிருந்தோம். மாடு ஓட்டின் போனவங்களுக்கு தெரியும், அங்கதான் மாடு ஓட்டின் போயிருந்தோம். செடி சுத்தி சுத்தி பாக்குறேன், எங்க பார்த்தாலே காயா இருக்குங்க. செம்ம மூணு செடி நட்டிருந்தாங்க, வருஷம் மூணு செடி சின்ன சின்ன ஹைட்டா இருக்கு. எங்களுக்கு கூட மழை இருக்கு, பட் ரொம்ப ஹைட்டா இருக்கும். இந்த மரம் பாருங்க, என்ன மரம், தென்னை மரத்தில் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டி மரம் இருக்குது. பட் சின்ன வச்சு ஒரு 6 மாதத்துலேருந்தே காய் விடுற மரமாக இது, சின்ன வயசுலேருந்தே விட்டுனே இருக்குதான். பாருங்கள் எங்கே பார்த்தாலையும் கொலையே தெரியுது. நார்மலாக அந்த நம்ம செடியை பார்த்தோம்னா அந்த பட்டைங்க தான் தெரியும் இதில். பாருங்கள் எங்கே பார்த்தாலையும் காய், அதனால கீழே வந்துட்டு யாரும் எடுத்துகிட்டு போகாத, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து அவங்க மெயினாக ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசாக்கு வந்து ஊரியா போடுறாங்களே, அந்த ஊரியா வந்து இதுக்கும் ஏசராட்டங்குது. அதனால தான் வந்து தண்ணியும் நல்லா இருக்குது. நீங்கள் கூட செடி வச்சிங்களானா தண்ணி கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்பப்போ ஃபெர்டிலைசர்ஸ் போடணும், ஏன்னா இப்போலாம் வந்து எந்த விவசாயத்துக்கும் ஃபெர்டிலைசர்லாம் வரவே மாட்டேங்குது. அதுக்கு தான் பக்கத்துலேயே போயிட்டு சப்போட்டா செடி இருந்துச்சு, அவங்க ஒரே ஒரு காய் தெரிஞ்சு பாருங்கள், பிடிங்க சாப்பிட்லாம். பின்னாடி போய் பார்த்தா ஒரு காய் கூட தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து மாடு ஓட்டினதுனால நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரத்தில் வந்து எல்லாம் எண்ணெயெல்லாம் பிடுங்கி பிடுங்கி நானும் எங்கள் சித்தப்பாவும் ஒரு 6-7 பிடிச்சிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் அந்த மாதிரி தென்னை இங்கே திருடி சாப்பிட்ருக்கலாம் இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். பாய்.